இந்த மாதிரி கதைகள் நீங்க சொல்ல வாய்ப்பே இல்லைன்ற சூழல்ல இந்த மாதிரி கதைகளை சொல்ல ஆரம்பிச்சீங்கல்ல, அப்ப பயமா இருந்ததா? பயம் இல்லை, ஆனா நிறைய என்ன சொல்றது அலைக்கழிப்புகள் இருந்தது. லைக் என்னுடைய ஃபர்ஸ்ட் மூவியில் அட்டகத்தி படத்தை நான் ஆரம்பிக்கிறப்போ நிறைய தயாரிப்பாளர்களை சந்தித்தேன். கதை சொல்லி முடிச்சதுக்கப்புறமே வந்து நிறைய டிஸ்கஷன் க்ரியேட் ஆச்சு. என்னுடைய ஸ்கிரிப்டில் வந்து அம்பேத்கருடைய பேரை மென்ஷன் பண்ணி நான் கொடுத்துருந்தேன் ஒரு சீனில். அது நிறைய பேர் படிச்சுட்டு அதை வந்து எடுத்துருங்கன்னு தான் சொன்னாங்க. எடுத்துருங்க, கீழ்ச்சி எடுத்துருங்க, அப்படி இருந்தால் வந்து படம் எடுக்க முடியாதெல்லாம் சொன்னாங்க. லைக் எனக்கு என்னென்னா வந்து இதை நம்ம வந்து பேசி ஆகணும் அப்படின்றப்ப வந்து சரி ஸ்கிரிப்டில் வைக்க வேணாம், படத்தில் வச்சிடலாம்னு சொல்லிட்டு ஸ்கிரிப்ட்லேருந்து எடுத்துட்டேன் நான். அப்புறம் படத்தில் படம் எடுக்கிறப்போ வந்து திரும்ப அங்கேயும் பிரச்சனை வந்தது, வீட்டுக்குள்ளே வைக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. ஏன் வீட்டுக்குள்ளே வைக்கக்கூடாது? என் வீட்டிலலாம் அவர் படம் இல்லாமல் என் வீடு இருந்ததே இல்லைன்னு நான் சொன்னேன் நான். ஆனால் வீட்டில் வைக்கக்கூடாது, இது நிறைய பிரச்சனை வரும்னு சொன்னாங்க. அப்போது நான் என்ன பண்ணேன், சரி வீட்டில் வைக்க வேணாம், தெருவில் வைக்கலான்னு சொல்லிட்டு அட்டகத்தி படத்தில் நீங்கள் எல்லா தெருவுலேயும் வந்து ஐயாவுடைய ஃபோட்டோ வந்து இருக்கும். அது வந்து வேணுன்ட்டே வந்து ட்ரை பண்ணி எல்லாத்துலேயும் நான் வந்து வச்சேன். அதை எரேஸ் பண்ண முடியாத அளவுக்கு வந்து நான் ட்ரை பண்ணேன். பவர்ஃபுல் பீப்புள் மேக் பிளேசஸ்.